மத்திய அமைச்சராக இருந்தவர் தான். அவர் நேரடியாக பேரை சொல்லி விமர்சிக்கலாம், நான் அவருக்கு பதில் சொல்லுவதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அவர் நேரடியாக விமர்சிப்பார், அவர் நேருக்கு நேர் கூட வாதம் பண்ணதுக்கு நான் தயாராக தான் இருக்கிறேன். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா 9176372367 என்னோட நம்பரை குரூப்ல போட சொல்லி ஹராசிங் கால்ஸ் கொடுக்க சொல்லுவார். இதுக்கெல்லாம் பொருட்டா நினைக்கூட ஆளா, நான் எங்க இருந்து வந்திருக்கேன், என்ன தரத்துல இருந்து வந்திருக்கேன்னா அவருக்கு தெரியாது. நேருக்கு நேர் அவர்கிட்ட கருத்தியில நான் வாதிக்க தயாரா இருக்கேன். நான் அவங்களுக்கு 98ல் ஒரு அரசியல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தேன். திமுக கழகம் வந்து அவங்களை அழிச்சு ஒடிக்கும் போது நான் தான் அவங்களை காப்பாத்தினேன். எஸ் ஐ ஹவ் சேவ்டு ஹிம், கருணாநிதி கிரிட்டிசைஸ்டு மீ ஃபார் தட். நான் தான் அவங்களை காப்பாத்தி விட்டேன். கருணாநிதி என்ன அதுக்காக விமர்சிச்சாரு, இன்ஸ்பெக்டர் வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சொன்னது தவறு, நீங்க அந்த குறியீடு இல்லாம அவரை வந்து நீங்க பயன்படுத்திருப்பீங்கன்னா அந்த அதுல எந்த தவறு இருந்திருக்காது. சில குறியீடுகள் மூலமா அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கிற மாதிரி காட்டும் போது அன்புமணி ராமதாஸோட அந்த அந்த எதிர்ப்பு குரல் வந்து நியாயமானது சரியானதான் நான் பாக்குறேன். நான் பண்ணிடுறான என்ன அவங்க ரிவார்ட் பண்ணலையா, நன்றி கட்டத்தனமா தானே ராமதாஸ் நடந்துகிட்டாரு. அன்புமணிக்கு அந்த ராமதாஸோட அந்த நன்றி கட்டத்தனம் பற்றி தெரியாது, அதனால என்ன வந்து நேர்ல சொல்ல முடியாம என்ன மறைமுகமான விமர்சனங்கள் எல்லாம் பண்றாரு. இப்போ ஜெய்பீம் திரைப்படம் வெளியாகி பல்வேறு பாராட்டுகளையும் பெற்றுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் வன்னியர் சமுதாய மக்களை இழிவுபடுத்துது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன் வச்சாங்க. நேற்று அன்புமணி ராமதாஸ் கூட சூர்யாவுக்கு 9 கேள்விகளை முன் வச்சு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா சூர்யா இதுல கவனமா இருந்திருக்கணும். ஏற்கனவே இது சூர்யா நடிச்ச சிங்கம் படத்திலையும் எந்த ஜாதின்னு சொல்லல, ஆனா சூர்யா என்ன ஜாதியை சேர்ந்தவங்கிறத வந்து ஒரு குறியீடுகள் மூலமா சொல்லியிருப்பாங்க. ஆனா எதிர்த்தரப்பு ஜாதி என்ன ஜாதின்னு சொல்லாம இருந்ததுனால அது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க குறியீடுகள் மூலமா இங்க வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சொன்னது தவறு, நீங்க அந்த குறியீடு இல்லாம அவரை வந்து நீங்க பயன்படுத்திருப்பீங்கன்னா அந்த அதுல எந்த தவறு இருந்திருக்காது. சில குறியீடுகள் மூலமா அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கிற மாதிரி காட்டும் போது அன்புமணி ராமதாஸோட அந்த அந்த எதிர்ப்பு குரல் வந்து நியாயமானது சரியானதான் நான் பாக்குறேன். இதுலயுமே வந்து நியாயமான ஒரு பார்வையில பாக்கணும். சிங்கம் படத்துல வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஹீரோ வாட்டம் எதிர்த்தரப்ப யாருன்னு காட்டிருக்க மாட்டாங்க. அப்படி காட்டுனா அது வந்து தவறு இல்லை. இதுல வந்து குறியீடுகள் மூலமா வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவன்னு காட்டும் போது அந்த சமூகத்து அந்த சமூகம் உண்மையிலே அவங்க சொல்ற மாதிரி இருளர் மக்களுக்கு நிறைய அளவுக்கு உதவி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த சமூகத்தை வந்து ஒரு எதிர் சமூகமாக காட்டுறது வந்து நியாயமானதாகாது, சரியானதாகாது. இது வந்து அன்புமணியோட அந்த கேள்வியில நியாயம் இருக்கிறதா தான் நான் பார்த்தேன். இப்ப அவரோட கேள்விகள் அதை வச்சது தவறுதான். ஆனா அவர் வந்துட்டு இது இதுக்கு முன்னாடி திரௌபதி ருத்ரதாண்டம் போன்ற வன்னிய சமுதாய மக்கள் முன்வச்சு எடுக்கப்பட்ட படங்கள்ல தலித் சமுதாய மக்கள் இல்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்துட்டு இழிவுபடுத்தப்பட்டிருப்பாங்க, அதுக்கு வந்துட்டு எந்த கண்டனமும் தெரிவிக்கவே இல்லையே. இல்ல அன்புமணி வந்து வன்னியர்களுக்கு உறுதியானவங்க, வன்னியர் அரசியல் தான் பண்றாங்க. அவங்க 5 எம்எல்ஏக்களும் வன்னியர் தான், அவர் வன்னியர், அவங்க அப்பா நிறுவனர் வன்னியர், ஜி கே மணி வன்னியர், இது எல்லாமே தெரிஞ்சவர் தானே. வன்னியருக்கு உறுதியானவங்கிறது தெரிஞ்சவங்க தானே. நானே வந்து அவங்கள்ட்ட வந்து நான் அவங்களுக்கு 98ல் ஒரு அரசியல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தேன். திமுக கழகம் வந்து அவங்களை அழிச்சு ஒடிக்கும் போது நான் தான் அவங்களை காப்பாத்தினேன். எஸ் ஐ ஹவ் சேவ்டு ஹிம், கருணாநிதி கிரிட்டிசைஸ்டு மீ ஃபார் தட். நான் தான் அவங்களை காப்பாத்தி விட்டேன். கருணாநிதி என்ன அதுக்காக விமர்சிச்சாரு, கொள்கை இல்லாத ரவீந்திரன் துரைசாமி எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்னு அதிமுக பாமக கூட்டணியை உருவாக்கிட்டாரு சொன்னார். பட் நான் பண்ணிடுறான என்ன அவங்க ரிவார்ட் பண்ணலையா, நன்றி கட்டத்தனமா தானே ராமதாஸ் நடந்துகிட்டாரு. அன்புமணிக்கு அந்த ராமதாஸோட அந்த நன்றி கட்டத்தனம் பற்றி தெரியாது, அதனால என்ன வந்து நேர்ல சொல்ல முடியாம என்ன மறைமுகமான விமர்சனங்கள் எல்லாம் பண்றாரு. சோ அவங்க வன்னியர்களுக்கு உறுதியானவங்க, அவங்கள வாழ வச்ச ஒரு அரசியல் ரீதியா அழிஞ்சு போகக்கூடிய இடத்துல காப்பாத்தி விட்ட ரவீந்திரன் துரைசாமி போன்றவங்க எல்லாம் அவங்க ஏமாத்தினாங்கிறதான வரலாறு. அதனாலதான் இன்னைக்கு பிற ஜாதிகளை அவங்களுக்கு வாக்களிக்காம அவங்க தொடர் தோழில இருந்துட்டு இருக்காங்க. இப்ப 4 சீட்டு சேலம் தர்மபுரியில ஜெயித்தாருன்னா வெள்ளாள கூட சீஃப் மினிஸ்டர் சொன்னாரு, வெள்ளாள கூட போட்டுட்டாங்க. மற்றபடி அவங்க வன்னியருக்கு உறுதியானவங்க, வன்னியருக்கு உறுதியான நிலைப்பாடை இது பண்றாங்க. அவங்களோ அவங்க இன்னைக்கு மூப்பனார் விஜயகாந்த் வைகோ போன்றவங்க எல்லாம் வாக்கு வங்கிய இழந்த போது கூட அவங்க வாக்கு வங்கியோட இருக்கிறாங்கன்னா வன்னியருக்கு உறுதியானவங்க அவங்க, அதுல மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை. இப்ப நீங்க அவங்க வன்னியர்களுக்கு வன்னியர்களுக்கு உறுதியானவங்க அவங்க அப்படின்னு சொல்றீங்க, ஆனா தன்னை வன்னியர் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிக்கிற ஒரு இயக்குனர் மற்ற ஜாதிகளை இழிவுபடுத்தி ஒரு படம் எடுத்திருக்காரு. அப்போ வன்னியர் சமுதாயத்துக்கான அவங்க இது தவறு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்ட வேண்டியது அவசியம் தானே? அப்போ வந்துட்டு அமைதியா இருந்துட்டு இப்போ எனக்கு என்னவோ அந்த படங்கள் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படமா வந்து ஒரு குறுகிய லாபத்தை கொடுத்த படங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து சூர்யா படம் வந்து இன்னைக்கு ஓடிடியில சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. இந்திய அளவுல ஜெய்பீம்ங்கிற பேர்ல சூர்யா எங்கேயோ போயிட்டாரு. ஓடிடி தளத்துல சூர்யாவுக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூ வந்து ஏற்கனவே முன்னாடி ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அருள், அழகிய தமிழ் மகன், 7 அறிவு, வேலாயுதம் இந்த மாதிரி பட்ட ஐயன் இந்த காலகட்டத்தில் அவர் நம்பர் 1 நாட்டு பெரிய ஹீரோவா இருந்தாரு. அவர் வந்து களத்துல அவரோட போட்டியாளர்களை முறியடிச்சு நின்னாரு. அதற்கு பிறகு தியேட்டர் பொலிட்டிக்ஸ் தியேட்டர் வசூல்ல வந்து விஜய் சூர்யாவுக்கு வந்து மினிமம் கேரண்டியோட இது குறைஞ்சு போச்சு. ஆனா அன்னைக்கு வந்து அவர் ஓடிடி தளத்துல
தென்னிந்தியாவில வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு சூர்யா போயிட்டாரு. இன்னும் ஜெய்பீம் படத்தின் மூலமா அவர் இந்திய அளவுல மேல போயிட்டாரு. இது வந்து மேலும் மேலும் இன்னைக்கு உள்ள ஹிந்து பத்திரிகை கட்டுற, டைம்ஸ் ஆஃப் இந்தியா கட்டுற எல்லாம் ஓடிடி தளத்துல அந்த படத்தை வந்து பெரிய அளவுல கொண்டு போயிட்டு இருக்குது. அது வந்து சூர்யாவுக்கு இது வந்து ஓடிடி தளத்துல ஒரு பெரிய ஆடியன்ஸை கொடுத்துட்டு இருக்குது. இந்த வகையில அவரது ஆடியன்ஸ் வலிமை பெற்றாலும் நடிகர் விஜய் போன்றவங்க வந்து பாஜக எதிர்ப்புன்னு இது ஜிஎஸ்டியை எல்லாம் எதிர்க்கிற மாதிரி பண்ணி அதன் மூலமா ஒரு வசூல் பெற்றது வந்து அதிகாரம் உள்ள பாஜகவால பாதிக்கப்பட்டாங்க. ஒருவேளையில சூர்யா இதுல வந்து தெரிந்தோ தெரியாமலோ வன்னியர் சமூகத்தை எதிர்த்து பேசி ஒரு இதை பண்ணியிருப்பாருன்னா அது வந்து தேவையற்றது, அது தவிர்க்கப்பட வேண்டியது. இனியுள்ள படங்கள்ல அவர் செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறேன். பொதுவா ஒரு பிக்சரைஸ் பண்றதுல தப்பு இல்லை, குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை வந்து மோசமா போர்ட்ரே பண்றது தவறு. அந்த சமூகம் வந்து 13% இருக்கிறாங்க. அந்த 13% ஓட்டுல ஒரு 3.8% வாக்கு பெற்றக்கூடிய பாமக அதற்காக போராடுவது நியாயமானது, சரியானதுதான் நான் பாக்குறேன். அதற்காக வந்து அவங்க நீங்க அவ்வளவு பாப்புலர் ஆகாத படத்தை பற்றி எல்லாம் பெரிய அளவுல பேசணுமாங்கிறது எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. நீங்க திரௌபதி ருத்ரதாண்டவம்லாம் அவ்வளவு பாப்புலரான ஒரு படம் இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்போ இதே மாதிரி கம்மி பட்ஜெட்ல ஒரு சின்ன டைரக்டர் வணிக சமுதாய மக்களை இழிவுபடுத்தி பேசினா அப்பவும் அமைதியா இருந்திருப்பாங்கன்னு சொல்றீங்களா? நிச்சயமா எந்த இதுவும் இழிவுபடுத்த கூடாது. சென்சார் போர்டு இருக்கு, சென்சார் போர்டு கவனமா இருக்கணும். சென்சார் போர்டு கவனமா இல்லாதனாலதான் இந்த மாதிரி சமூக பிரச்சனைகள் வருது. இதுல வந்து சென்சார் போர்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். சென்சார் போர்டுல சமூக சூழ்நிலையில தெரிஞ்ச இளைஞர்களை போடணும். அரசியல் கட்சியில உள்ளவங்களை கூட, அனைத்து அரசியல் கட்சிகளில் உள்ள பாமகவில் உள்ளவங்களை கூட சென்சார் போர்டில் போடலாம். அதற்கான முயற்சிகளை பண்ணலாம். சென்சார் போர்டு வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். சென்சார் போர்டு கவனமா இருந்தாலே இந்த பிரச்சனை வராது. இது ஏற்கனவே கொம்பன் படத்துல எல்லாம் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து அது பெரிய அளவுக்கு இது வந்தது. அது சென்சார் போர்டு அதில் கவனமா இருந்து சில காட்சிகளை கட் பண்ணனால அது பிரச்சனை இல்லாம போச்சு. இதுல வந்து சென்சார் போர்டு இன்னும் டைட்டன் ஆகணும். சென்சார் போர்டு வந்து தெளிவா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஜாதிய பிரச்சனைகளுக்கு வந்து வெளியே படம் ரிலீஸ் ஆன பிறகு வராத அளவுக்கு முடிவு கட்டலாம். இப்போ அன்புமணி ராமதாஸ் இப்போ கண்டிச்சது சரிதான் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு கண்டிக்காம இருந்தது தவறுதானே? இல்ல இல்ல, அது ஒவ்வொரு அரசியல் கட்சி ஒவ்வொரு இதுக்கும் ரியாக்ட் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பாஜக இந்துக்களின் பிரச்சனைக்கு தான் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்து தன்னை வெளிப்படையா தன்னை வன்னியர்னு அழிச்சுக்கிற ஒரு இயக்குனர் தானே படத்தை எடுத்திருக்காரு. காங்கிரஸ் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனைகளுக்கு தான் பேசுவாங்க. சமூக நீதிய காங்கிரஸ் கட்சி சூறையாடினா கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. மதசார்பின்மைதான் அவங்களுக்கு பிரச்சனை காங்கிரஸுக்கு. விஜயதாரணி கார்த்திக் சம்பரம் எல்லாம் சமூக நீதியை சூறையாடுறதை வந்து காங்கிரஸ்க்கு வந்து கண்டுக்காது. அதே மாதிரி பாஜக இந்துக்களின் பிரச்சனைக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அதே மாதிரி பாமக வன்னியர்களின் பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுத்து பேசுறத நம்ம தவறுன்னு எப்படி சொல்ல முடியும்? எங்க வாக்கு வங்கி வருமோ அங்கதானே ஒரு முன்னுரிமை கொடுத்து பேசுறதே தவறுன்னு சொல்லல செலுத்த முடியும். நான் அவங்க முன்னுரிமை கொடுத்து பேசுறத தவறுன்னு சொல்லல, அவங்களோட வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரே தவறு செய்யும் போது அதை கண்டிக்காம இருக்காருன்னு தான் நான் கேக்குறேன். வன்னியர் சமுதாயத்து மேல அன்புமணி ராமதாஸுக்கு என்ன ஹோல்டு இருக்குது? அவரும் ஒன்று ஒரு வண்டியாரு, இவரும் ஒரு வண்டியாரு. பட்டாளி மக்கள் கட்சி 3.8% ஓட்டுல அன்புமணி ராமதாஸுக்கு ஹோல்டு இருக்கு. யார் அவரை வன்னியர் சமூகத்துக்கு முழு உரிமை கொடுத்தாங்க? 17% வன்னியர்னு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரிட்டிஷ் காலத்துல சொல்றாங்க. அம்பாசங்கர் கமிஷன் 13 சொல்றாங்க. அதை வந்து அந்த 14 மெம்பர்ஸ் வந்து டிஸ்பியூட் பண்றாங்க. எனிவே பெரும்பான்மையான வன்னிய சமூகத்துல வந்து 1/3 கூட இவங்க இல்ல. இவங்களுக்கு எப்படி வன்னிய சமூகத்துல முழு உரிமை கொடுக்க முடியும்? ஏதோ இவங்க அந்த முழு உரிமை எடுத்துக்கிட்டு ரவீந்திரன் துரைசாமி வன்னியர் விரோதின்லாம் சில பிரச்சாரத்தை அன்புமணி தூண்டிவிட்டு பண்றாரு, அப்படியெல்லாம் கிடையாது. வன்னியருக்காக போராடுறாரு, வன்னியருக்கு உறுதியானவர், அவ்வளவுதான். இப்போ அந்த கடிதத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு இது சொல்லியிருந்தாரு, சூர்யா இந்த மாதிரி வன்மத்தை தொடர்ந்து திணிச்சா அடுத்து அவரோட படங்கள் வெளியாறப்போ வன்னிய சமுதாய மக்கள் தியேட்டர்ல சூரிய மேல கோவத்தை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுகமா ஒரு மிரட்டுற மாதிரி அதுல ஒரு துணி இருந்துச்சு. அதுக்கடுத்து ஜெயகுருவோட மருமகன் ஒரு பேட்டியில பேசும்போது இந்த காட்சிகளை நீக்கலனா தியேட்டர் கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி மிரட்டுற போக்கு சரியா? நிச்சயமா ஜெயகுருவோட மருமகன் மனோஜ் நமக்கு எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான். அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் வந்து என்ன வந்து மறைமுகமா நேரடியா விமர்சிக்கிறதுக்கு துணிச்சல் இல்லாம மறைமுகமா என்ன சொல்லக்கூடிய ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர் தான். அவர் நேரடியாக பேர சொல்லி விமர்சிக்கலாம், நான் அவருக்கு பதில் சொல்லுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அவர் நேரடியாக விமர்சிப்பாரு, அவரை நேருக்கு நேர் கூட விவாதம் பண்ணதுக்கு நான் தயாராக தான் இருக்கிறேன். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா 9176372367 என்னோட நம்பரை குரூப்ல போட சொல்லி ஹராசிங் கால்ஸ் கொடுக்க சொல்லுவார். இதுக்கெல்லாம் பொருட்டா நன்னிக்கோட ஆளா நான் எங்கிருந்து வந்திருக்கேன், என்ன தரத்துல இருந்து வந்திருக்கேன்னு அவருக்கு தெரியாது. நேருக்கு நேர் அவர்கிட்ட கருத்தியில நான் வாதிக்க தயாரா இருக்கேன். எந்த இதுமே கருத்தியில் தான் நிற்கணுமே தவிர வன்முறை கூர்மையான ஆயுதம், அது இருபுறமும் கூர்மையான ஆயுதம். வன்முறை வந்து எதற்குமே தீர்வாக முடியாது. அப்படி வன்முறை தீர்வாகணும்னு நினைச்சாங்கன்னா அது வந்து எல்லாத்தையும் திருப்பி தாக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் வன்முறை. வன்முறை கூடாதுங்கிறதான் என்னோட எண்ணம். பட் தவறை வந்து அரசியல் ரீதியா சுட்டி காட்டலாம். வன்னியர்களுக்கு வந்து யாருமே முழு
முழு ஓனர்ஷிப் கிடையாது. வன்னியர் வந்து பெரிய சமுதாயம், அண்ணா திமுகல இருக்காங்க, திமுகல இருக்காங்க, பாமகல இருக்கிறாங்க, ஜெயகுருவோட மகன் மருமகள் இவங்களும் ஒரு குறிப்பிடத்தக்க வன்னியர்களை சில இடங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுமே தவிர ஒட்டுமொத்த வன்னியருக்கும் நாங்க தான் ஜவாப்தாரின்னு சொன்னா அது அரசியல் களமோ தேர்தல் ஆணையமோ அதை ஒத்துக்கூடாது. வன்னியர்களுக்கு அவங்க உறுதியா இருந்து ஃபைட் பண்ணிட்டு ஜன ரீதியில ஃபைட் பண்ணிட்டு அதை வரவேற்கணும். இன்னும் சொல்ல போனா இது ஜெய்பீம் படத்துல வன்னியர்களை மோசமா வச்சு தெரிச்சது தவறுங்கிறத நான் ஆணித்தரமா சொல்றேன். நான் இப்ப உங்கள்கிட்ட பேட்டியில கூட அதைத்தானே சொல்லிட்டு வரேன். இப்போ சூர்யாவோட தரப்பும் இதுக்கான எந்த பதிலும் சொல்லாம தொடர்ந்து அமைதி காத்துட்டு வராங்க, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சூர்யா தரப்பு தான் அதை சொல்லணும். இவங்க அதை வந்து கடந்து போயிடலாம், இதுக்கு ஒரு கான்ட்ரவர்சி வேண்டான்னு கூட அவங்க நினைக்கலாம். அது வந்து எந்த வகையில நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியல, அதை அவங்க திருத்திட்டு கூட போகலாம். இனிமேல் எதிர்காலத்துல வந்து அவங்க கவனமா இருக்கணும். இந்த மாதிரி எந்த ஜாதியையும் வந்து மோசமாச்சு திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடாது, அது அது தவிர்க்கப்பட வேண்டியது. சென்சாரம் அதுல தெளிவா இருக்கணும். நீங்க சொல்லக்கூடிய இது மாதிரி சிறிய படங்கள்ல வந்து ஒரு பரபரப்புக்காகவே வந்து பிற சமூகங்களை இழிவுபடுத்துறதையும் சென்சார் வந்து விழிப்பா இருந்து கட்டுப்படுத்தணும். சமூக அமைதி முக்கிய சமூக அமைதிக்கு வந்து இது சென்சார் போர்டு வந்து இன்னும் திறப்பட பணியாற்றுங்கிறது என்னோட கோரிக்கையை முன்வைக்கிறேன். உங்க நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.